ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செஞ்சீவி. நீங்கள் கேட்குறது பார்க்குறது நீங்கள் சயின்டிஸ்ட். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நான் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெப்பர்ட் சண்டே அதனால் வெர்சஸ் வீடியோ, அதில் லெப்பர்ட் வெர்சஸ் ஸ்னோ லெப்பர்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே ப்ளாம். ஃபஸ்ட்டு இதுங்களோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, லெப்பர்டுக்கு வந்து அமூர் லெப்பர்டு எடுத்துக்கிறோம். ஸ்னோ லெப்பர்டுக்கு அதுக்கு டைப்ஸே கிடையாது, ஸோ வந்து ஸ்னோ லெப்பர்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து லேண்டு தான் ஃபுல்லாக, நோ தண்ணி. ஏன்னா பெருசாக ரெண்டுமே வந்து தண்ணியை பார்க்க போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேருக்குமே சாதகமாக இருக்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம இவங்களுக்கு ஸ்னோ லெப்பர்டுக்கு வந்து சாதகமாக இருக்கிற மாதிரி ஹை ஸ்னோவி மவுண்டெயின்ஸ் அது எடுத்திருக்கோம். அடுத்ததாக இவன் லெப்பர்டுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி கிராஸ் லேண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இரண்டுமே அது அதுங்களோட ஹேபிடேட்டு, அதனால தான் எடுத்துக்கிறேன். அதாவது கிராஸ் லேண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்போ தான் இல்லை, இல்லாட்டி நீங்களே பாருங்களேன், இது எப்படா கன்க்ளூஷன் சொல்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி போவோம், கேளுங்க, உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு இவன் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்னோ லெப்பர்டுக்கு வந்து 56.326 கிலோமீட்டர். நான் தான் ரொம்ப குழப்பறேன்னு தோணுது, சொந்ததெல்லாம் 56லேருந்து 64 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகம் வரைக்கும் இருக்குது. அது இல்லாட்டி 35லேருந்து 40 மைல்ஸ் பெர் ஹவர் வேகம் வரைக்கும் இருக்குது. மைல்ஸில் சொன்னால் நம்ம கிலோமீட்டரே இப்போ கம்பேரிசன் எடுத்துக்கலாம். லெப்பர்டில் பார்த்தோன்னா, லெப்பர்டுக்கு வந்து 58 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகம் தான் இருக்குது. ஆக்சுவலி இல்லை, யார் லீடுன்னு பார்த்தோன்னா ஆக்சுவலி ஈக்குவல் தான். ஏன்னால் ஸ்னோ லெப்பர்டு வந்து 56லேருந்து 64 வரைக்கும் இருக்குது. ஸோ ஆவரேஜாக அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். அது கிட்டத்தட்ட 58 அந்த மாதிரி தானே இருக்குது. எக்ஸாக்டாக 58 வராது. ஸோ அந்தமாரி அது மாதிரி பக்கத்தில் இருக்குது. லெப்பர்டு எக்ஸாக்டாக 58 இருக்குது. அது கூட முன்ன பின்ன தான் இருக்கும், நம்ம சும்மா வச்சுக்கலாம் எக்ஸாக்டாக அவ்வளோ இருக்குன்ற மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஈக்குவலாக தான் இருக்குது. அடுத்து மாஸ் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா, லெப்பர்டுக்கு வந்து 20 31 கேஜி வரைக்கும் இருக்குது. அது ஸ்னோ லெப்பர்டுக்கு 32 கேஜி இருக்கு. இல்லை, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இதுவுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா வந்து இப்போது மேம் அவ்வளோ மினிமம் சொல்ல முடியாது. ஆவரேஜாக பார்த்தோன்னா 23 31 நடுவில் இருக்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 32 கேஜி வராது இல்லை. பட் இதுங்களுக்கு ஆவரேஜாகவே 32 கேஜி வருது. ஸோ இதில் லீடு ஸ்னோ லெப்பர்டு தான். ஆக்சுவலி இதுங்க கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், ஏன்னா இதுங்க பனி பிரதேசத்தில் வாழ்கிறதால ஹைபர்நெட்டில் நிறையவே கொண்டு செய்யுங்க. ஏன்னா தேவைப்பட்ட ஹைபர்நெட் பெருசாக பண்ணாது, பட் தேவைப்பட்டால் பண்ணோம். ஸோ வந்து அந்த மாதிரி டைமில் வந்து சாப்பாடெலாம் தேட முடியாது. ஸோ கண்டிப்பாக கொழுப்பு நிறைய இருக்கணும். ஆனால் அவ்வளோ கொழுப்பும் இருந்து இந்த ஃபோட்டோவில் வந்துச்சு, இந்த மாதிரி எப்படி எப்படிலாம் குதிச்சு குதிச்சு ஜிம்னாஸ்டிக் பண்ணுறான் பாருங்களேன், அதுதான் இங்கே சொன்னால் நம்பவே முடியலை. சரி, விட்டு தெல்லுங்க. ஸோ வந்து அதனால் வந்து அது அடாப்டேஷன் படியே வந்து அதுக்கு வெயிட்டு நிறைய இருக்க தான் செய்யணும். பட் லெப்பர்டுக்கு ஒன்றும் அப்படி கிடையாது. ஸோ அதனால தான் அதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல கொழுப்பு இருக்குது, அதுதான் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ லீடு இதில் ஸ்னோ லெப்பர்டு தான். அடுத்து லென்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்னோ லெப்பர்டுக்கு 75 சென்டிமீட்டர்லேருந்து 150 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. அடல்ட்டு வித்தவுட் டெய்ல், அதாவது ஹெட் அண்ட் பாடி மட்டும். அதே லெப்பர்டு பார்த்தோன்னா 90லேருந்து 160 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. அடல்ட்டு ஹெட் அண்ட் பாடி, அதாவது வித்தவுட் டெய்ல் மாதிரி. ஸோ வந்து லீடு லெப்பர்டுன்னு தான் சொன்னோம், ஏன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து மீடியமாக பார்க்கும்போது நமக்கு லெப்பர்டு தான் வந்து அதிகமாக வருது. ஸோ இல்லை, லீடு நம்ம லெப்பர்டு தான். அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, லெப்பர்டோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிராஸ் லேண்ட்ஸில் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. மைனஸ்னால் பெருசாக எந்த ஒரு பெரிய மைனஸுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். வேணா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு அந்த ஹை மவுண்டெயின்ஸில், அதை வேணால் சொல்லலாம். அதே ஸ்னோ லெப்பர்டு ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து ஹை மவுண்டெயின்ஸில் அட்வான்டேஜ் இருக்கும். பட் கிராஸ் லேண்ட்ஸில் பெருசாக டிஸ்அட்வான்டேஜ் இருக்காது, பட் அட்வான்டேஜ் இருக்காது, அதுதான் மேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கன்னா நம்ம ஹை ஸ்னோவி மவுண்டெயின்ஸில் வச்சுருப்போம். ஸோ வந்து அதில் மேக்ஸிமம் வந்து அவ்வளோவா நம்ம ஸ்னோ லெப்பர்ட் ஜெயிக்க தான் சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க அது எப்படி இப்படிலாம் தாவி போது பாருங்கள். இப்போலாம் தாவி போவோம் அது அசால்ட்டாக, பட் லெப்பர்டுக்கு அப்படி கிடையாது. அதுவும் என்னதான் மரம் ஏற தெரிஞ்சிருந்தாலும் ஒரு மலையில் தாவி தாவி போகிற அளவுக்கு அதுக்கு தெரியாது. இல்லை பட் அப்படி பார்த்தா கூட வந்து இதுங்க சண்டை தான் போட போகுது. இன்னொரு ரன்னிங் ரேஸோ இல்லை வந்து லெப்பர்டு ஸ்னோ லெப்பர்டு பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது.
ஸோ வந்து சண்டை போடுதுன்னு பார்க்கும்போது வந்து ஸ்ட்ரென்த்து இந்த மாதிரி விஷயங்களில் தான் இருக்கணும். ஸோ நம் அப்படி பார்த்தோன்னா ஒரு 55% நம்ம ஸ்னோவில் படிக்க தான் ஜெயிக்கிற சான்ஸ் இருக்குது, மிச்சம் 45% வந்து நம்ம லெப்பர்டால் ஜெயிக்க முடியும். பட் எப்படி பார்த்தாலும் சரி, இதில் மெயினாக வந்து லக்கு, அப்புறமா அந்த சண்டை போடுறத கூட ஒரு இப்போ ஒரு மெலிசான ஒரு மலையில் இருக்கிற மலையிலே பூசுற நேரத்தில் ரொம்ப செங்குத்தாக இருக்கும்ல, அந்த மாதிரி டைம்னா இப்போ நம்ம அட்வான்டேஜ் வந்து ஸ்னோவில் பிடிச்சிட்டு தான் போகும். பட் அதுவே கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது அப்போனா அட்வான்டேஜ் லெப்பர்ட்ஸ்க்குமே இருக்கும். உள்ளே நிறைய பனி இருக்குது, ரொம்ப குளிருது அப்படின்னா லெப்பர்ட்ஸால் தாங்க முடியாது, ஏன்னா கிராஸ்லேண்ட்ஸில் இருக்கும் தாங்க முடியும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுவே கூட வீக்காகும், லிட்டில் ஸ்னோவில் பிடிச்சி ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நிறையவே வந்து மாறிட்டே இருக்கும், அதெல்லாம் ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. பார்த்தா வந்து ஃபஸ்ட்டு யார் அட்டாக் பண்ணுறா அப்படிங்கிறது தான், ஏன்னா ஃபஸ்ட் அட்டாக்கே எப்படி பார்த்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் மரணடியாக தான் இருக்கும். அதுவே அப்புறமா வந்து அதுக்கப்புறமா சண்டை போடுற விடாத மாரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுங்களுக்கு. பட் அதுலேயுமே பெருசாக ஸ்னோவில் படுத்து கொஞ்சம் வந்து அடி தாங்க சான்ஸ் இருக்குது, நான் ஃபேட்டுனால இப்போ நான் தோலெல்லாம் ஃபேட்டு தான் இருக்குதுக்கு அடிப்பட்டா. இப்போ இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், எவ்வளோ கொழு கொழுன்னு இருக்குது, இதில் லெப்பர்ட் பார்த்தா அப்படியே ஸ்லிம்மாக இருக்கும் அதுக்கு. ஸோ அதனால் அது கொஞ்சம் தாங்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாரி பார்த்தா அவங்க மொத்தத்தில் ஹை ஸ்னோ வி ப்ளஸில் நம்ம ஸ்னோ லெப்பர்ட் தான் ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்காக லெப்பர்ட் ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது கிராஸ்லேண்ட்ஸ் இதில் பார்க்கும்போது வந்து எடு ஒரு 53% கிட்ட தான் வந்து லெப்பர்ட் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் ஒன்றும் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ்லாம் இல்லை நம்ம ஸ்னோ லெப்பர்டுக்கு. மேக்ஸிமம் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலான்னா, ஒருவேளை லெப்பர்டு வந்து சண்டை போட்டு நடுவில் வேணால் கிராஸ்லேண்ட்ஸில் இருக்கிறதால கிராஸில் போய் ஒளிஞ்சிட்டு ஒரு ஆம்புஷ் அட்டாக் கொடுக்க சான்ஸ் இருக்குது. இல்லாட்டி மரத்து மலை ஏரியாது ஏதாச்சும் அட்டாக் மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்னோவில் படுக்க டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், ஸோ நம்ம 55% கூட வச்சுக்கலாம் லெப்போ ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து சூழ்நிலை காரணத்தாலே அதுங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் போய் அதுங்க ஜெயிக்கிற மாதிரி ஆகி போச்சு. ஸோ எதுவுமே கிடையாது, எப்படி சொல்கிறது, ஒரு மீடியமான டெம்பரேச்சர், பிளெயினாக இருக்குது, செடி புல்லு காடு எதுவுமே கிடையாது. ஓகே, அப்படியே இருக்குது, ஒரு சுமாராக இருக்குது, ஒரு கல் மண்டா அந்த மாதிரி இருக்குது. அப்போ யார் ஜெயிப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ வந்து யார் ஜெயிப்பாங்கன்றது ரொம்பவே கஷ்டம்னா, எல்லாத்துலேயுமே அதுங்க சிமிலியராக தான் இருக்குது. ஸோ வந்து அப்போ ட்ரால தான் முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நல்லா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, 50-50 தான். ஸோ ஆக மொத்தத்தில் இன்னியோட வெர்சஸ் பேட்டிலோட வின்னர் ட்ரா தான், ட்ரா வின்னால் ட்ராவாயிடும். ஏன்னா வந்து ஒரு சைடு ரெண்டு நம்ம பிளேஸ் வச்சுருக்கோம், கிராஸ்லேண்ட்ஸு அதே நேரத்தில் ஸ்னோவி மவுண்டன்ஸ், ரெண்டுமே வந்து ரெண்டுத்தில் ஒன்றுத்தில் ஜெயிச்சதால் அது ஈக்குவல். சரி, அதுக்கு தான் வந்து பிளெயின்ஸில் வச்சேன், அதுலேயுமே அது 50-50 ஆகி போச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் மொத்தமாக ட்ரா தான் ஆகுது, ஏன்னா ரொம்பவே சிமிலியர். ஸோ வந்து இப்போ சில பேருக்கு இதில் ஒரு கேள்வி வரலாம், ஏன் இப்போ வந்து பிக் கேட்ஸில் வந்து அப்போ லெப்பர்டு வந்திருக்கு பட் அதே அதுக்கு ஈக்குவலாக சைஸில் இருக்கிற நம்ம ஸ்னோ லெப்பர்டு ஏன் பிக் கேட்ஸில், பிக் கேட்ஸ்ன்னு சொல்கிறத விட அந்த பேந்தர், பேந்தரில் அந்த நாலு பிக் கேட்ஸ் மெயின் பிக் கேட்ஸ் இருக்குல்ல, அது அதாச்சு சிங்கம் புலி லெப்பர்டு ஜாக்வார் இருக்குல்ல, இதில் ஏன் ஸ்னோ லெப்பர்டு குவாகர் கூட ஏன் வரலன்னு நீங்கள் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஏன் வரல அப்படின்னு பார்த்தோன்னா வந்து காரணம் ஒரே காரணம் தான், என்ன சைஸால் வந்து அதுங்க பேந்தரில் சேர்றது கிடையாது, அதோட குரலில் தான். இப்போ இதுங்கெல்லாம் வந்து நார்மல் பூனை மாதிரியே புர் தான் பண்ணோம் அவ்வளவோ, அந்த மாதிரி தான் பண்ணோம். பட் அப்படி கிடையாது, சிங்கம் புலி ஜாக்வார் லெப்பர்ட்ஸில் வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு ஒரு பத்திரம் வச்சுருக்கோம், அதுக்குன்னு ஒரு ரோர் வச்சுருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக, அந்த ரோர்னால தான் வந்து அதுங்க வந்து இருக்குது. பட் வந்து என்ன தான் ஸ்னோ லெப்பர்டு அப்புறம் குவாகர்கிட்டலாம் அது இருந்தாலும் அதுங்கிட்ட அந்த எக்விக்கான அந்த யூனிக்கான ரோர் கிடையாது, மியோ அந்த மாதிரி தான் பண்ணும் அதுங்க. ஸோ அதனால தான் அதுங்க கிடையாது. ஸோ ஆக மொத்தத்தில் இன்னைக்கு மேட்ச் ட்ரால முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட அடுத்த சண்டேல நம்ம அடுத்த வெர்சஸ் பேட்டில் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், இந்த க்வெஸ்சன்ஸ் இல்லை கொரீஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, டாடா, சீ யூ.